அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி இருபதாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை துளாராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சந்திரன் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி சனி அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில மிக பெரிய ஒரு உத்தமம் என்னன்னா முருக பெருமான் வழிபாடு செய்வது உத்தமம் அது அல்லாமல் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் பெரும்பேர் கண்டிகை அப்படின்னு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு மலை மேலே அந்த மலையில இருக்கிற முருகனை பிரதி செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலபிஷேகம் நடைபெறுகிறது அந்த பாலபிஷேகத்தில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை அந்த பாலபிஷேகத்தில் கலந்து கொண்டால் திருமண பிராப்தம் ஏற்படுகிறது சனி பகவானினுடைய தொல்லையானது முருகனால் தீர்த்து வைக்கப்படுகிறது ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ராசி அன்பர்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா துவட்சு திண்டிவனம் போகிற வழியில் அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்துல தொழுப்பேடுன்னு ஒரு கிராமம் அதில் பெரும்பேர் கண்டிகைன்னு மலை மேலேயே முருகன் இருப்பார் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த முருகர் கோவில் அங்கே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலபிஷேகம் காலையில் நடக்கிறது அந்த பாலபிஷேகத்தில் கலந்து கொள்வது திருமண தடை விலகும் குழந்தை பேரு கிடைக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அந்த சிவசுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு செய்து கொடுப்பார் இது உத்தமம் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க இன்றைய கிரக பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் மேஷராசி என்பர்களே உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வாதத் திறமையால் அனைவரையும் கவர்வீர்கள் தொழிலில் சூழ்நிலைக்கு தகுந்தாவாறு மாற்றங்களை செய்வீர்கள் புதிய சிந்தனைகளில் ஆர்வம் உண்டாகும் மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மனைவியின் ஆதரவால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் நான் அந்த மேற்கண்டில் ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெரும்பேர்கண்டிகை தொழுப்பேடு கிராமம் பக்கத்துல அச்சரப்பாக்கம் தாண்டி அந்த முருகப்பெருமான் மலை மீது விற்றிருப்பார் அந்த முருகப்பெருமானினுடைய சிறப்பு என்னன்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு இலைப்பாறுவதற்கு வந்த இடம்தான் பெரும்பேர் கண்டிகை அந்த இடத்தில் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு முருகபெருமான் இலைப்பாருவார் திருச்செந்தூரில் என்ன பவர் இருக்கோ அந்த பவர் பெரும்பேர் கண்டிகையில் உண்டு ஏன்னா மிகப்பெரிய சித்தர்கள்லாம் வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல வந்து பூஜை பண்ணுறதா ஐதீகம் அந்த பெரும்பேர் கண்டிகை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சித்தர்கள் இரவுல அங்க வந்து சத்ரு சம்கார பூஜை வந்து திருச்செந்தூர்ல பண்ணுவாங்க அதோட விட்டா சத்ரு சம்கார இயந்திர மூர்த்தியா இருக்கார் இங்க பெரும்பேர் கண்டிகையில திருச்செந்தூர் போக முடியாதவா பெரும்பேர் கண்டிகையில இருக்கிற சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல வணங்குவது மிகப்பெரிய விசேஷம் திருமணத்தடை விலகும் புத்திர பிராப்தி கிடைக்கும் நீங்கள் என்னென்ன விரும்பி வரீங்களோ அது எல்லாமே நல்ல விதமாக இருந்தால் நிச்சயம் முருகபெருமான் நடத்தி கொடுப்பார் ரிஷபராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிறருக்கு உதவிகள் செய்வதில் விருப்பம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் வாகன பயிற்சி மேற்கொள்ளும் போது நிதானம் வேண்டும் உடமைகளில் கவனம் வேண்டும் திசை மேற்கு எண் ஒன்பது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும் பணியில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டாகலாம் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவுகள் திருப்திகரமாக அமையும் திசை வடக்கு எண் எட்டு சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் அகலும் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் லாபம் அதிகரிக்கும் உயரதிகாரிகளின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஆறு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் சிம்மராசி அன்பர்களே கோபத்தை விடுத்து அனைவரிடமும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் உயர்கல்வி சம்பந்தமான வீண் கவலைகள் உண்டாகும் பணியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும் கன்னிராசி என்பர்களே உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக இருக்கவும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் எதிர்பார்த்த சில பயணங்கள் காலதாமதமாக முடிவடையும் மனதில் பல்வேறு குழப்பங்களினால் சோர்வு ஏற்படக்கூடிய நாள் திசை மேற்கு என் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே முக்கிய முடிவுகளை கலந்தாலோசித்து எடுப்பது நல்லது கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களில் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் திசை வடக்கு என் நான்கு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் விருச்சகராசி அன்பர்களே கூட்டாளிகளின் உதவியினால் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்கள் பணி தொடர்பாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே குழந்தைகள் பற்றிய வீண் கவலைகள் அகலும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் அகலும் மகர ராசி என்பர்களே கூட்டாளிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சியில் எண்ணிய லாபம் உண்டாகும் வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம் நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலக்கூடிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் கும்பராசி என்பர்களே பெரியோர்களின் ஆதரவு மனமகிழ்ச்சியை தரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் காரிய சித்தி உண்டாகும் நண்பர்களின் உதவியால் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் சுப செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் திசை மேற்கு என் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மீனராசி அன்பர்களே தாய்மாமன் உறவு மேம்படும் தொலைபேசி தொடர்பான போக்குவரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்வாத திறமையால் லாபமடைவீர்கள் துணிவுடன் புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள் போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் புதிய திட்டங்களை செயல்படுத்த முயல்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்